தலையெழுத்தை மாற்ற என்ன வழி என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏன் அவன் செய்த பாவம், அதுக்கு என்ன வேற வழியே இல்லை, அதான் செய்வான் அவன். அப்ப நல்லவர்கள் எது எதுக்கியாக அப்புறம் அவர்கள் இப்படி அவர்கள் தலையெழுத்து இப்படி தானே இல்லை, இருக்கு தலையெழுத்தை மாற்ற முடியும். கேட்பானோ பாவி, தினம் பூசிப்பானோ, வேலை வேலை 24 மணி நேரம் வேலை இருக்குமா, ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்யுச்சுன்னா எனக்கு வேலை அதிகமாக இருக்குண்ணா, ஏன் அவனை மட்டும் அப்படி போட்டு ஆட்டி படிக்கிறான், அவன் வேணா அப்படி தான் இருப்பான். அவனுக்கு எப்படி உள்ள தூய்மை வரும், உள்ள தூய்மை இருக்க முடியுமா? உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின், உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுன்னு சின்ன விஷயம் அல்ல, பெரிய மனிதன் பேசியிருக்கிறான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின். அப்போ உள்ளத்தால் பொய்யாது ஒழுகினா எதுவும் பற்றற்று இருக்க வேண்டும். இப்போ பற்றற்று இருக்கன்னா மே காட்டுக்கு போகிறதானே, காட்டுக்கு போவானே வீட்டிலே இருக்கலாம், பற்று அற்றவன் வீட்டில் இருப்பான், எல்லா வேலையும் செய்வான். பெற வேண்டியது பெற்றான், அறிய வேண்டியது அறிந்தான், செய்ய வேண்டிய செய்தான், வெற்றிகரமாக முடித்து விட்டான். அவன் தான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுனான். அப்போ இந்த வாய்ப்பு மனிதவர்க்கு எப்படி போகுதுன்னா, புரிந்து கொள்ளுங்கள், தினம் தியானம் தியானம் செய்யாது விட்டு விட்டால் போச்சு. பெண்களாக இருந்தாலும் சரி, தூரம் ஆயிட்டியா கவலைப்பட தண்ணி தலை குத்திட்டு தூய்மை பூஜை செய்யலாம். தூய்மை என்ன, தூய்மை என்பது அவாவின்மை, மற்றது வாய்மை வேண்டாம். நீ என்ன குளித்தாலும் சரி, குளுக்காய் விட்டாலும் சரி, இல்லை எடுத்திருந்தாலும் சரி, ஆண் பெண் உறவாக இருந்தாலும் சரி, ஒரே அடி விட்றா. எவன் தூய்மையானவனோ நாமத்தை சொல்லிட்டு அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா நந்தி சாத்தீர்மதேவன் சொல்லிக்கிட்டே போடான். இப்படி சொல்லிக்கிட்டே போகும்போது என்ன செய்யும், வாய்மை வேண்ட வரும். பெரியவங்களை பூஜை செய்ய தான் ஒருவனுக்கு தெளிவடையும். இல்லைன்னு சொன்னால் என்ன செஞ்சாலும் அசைக்க முடியாது, அவனை திருப்பவே முடியாது, அவன் அதுலேயே சுற்றிட்டு இருப்பான். ஒரு பாவம் செய்வான், ஒருவன்ட்டும் பொருளாதாரத்தை பற்றி பொருளாதாரத்தை விரும்புவான், பொருளாதாரத்தை கவருவான், பொருளாதாரத்தை மாட்டவன்ட்டு வஞ்சித்து வாங்கினாலே வந்தது வென வரப்போகுதுன்னு அர்த்தம். அந்த பாவம் என்ன செய்யும், உன்னை சூழ்ந்துக்கும். சூழ்ந்துக்கிட்டு என்ன செய்யுன்னா, நல்லதே சிந்திக்க விடாமல் செய்யும். ஒரு பாவம் மேலும் அறியாமை உண்டு பண்ணும், ஒரு பாவம் செய்தால் மேலும் அறியாமை உண்டு பண்ணும், மறுபடியும் பாவம் செய்வான், மறுபடியும் அறியாமை உண்டு பண்ணும், மறுபடியும் பாவம் செய்வான். பாவம் செய்ய 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 நற்காரியத்தை சிந்திக்கவே விடாது. பாவம் செய்ய செய்ய எந்த செயலும் அவனுக்கு புரியாமல் செய்வான், இருட்டில் கடப்பானவன். இத்தனை வெளிச்சம் இருக்குது, இத்தனை வெளிச்சத்தில் இருக்கிற அவனை மட்டும் இருட்டிலே கிடப்பான், சிந்தனை தெளிவற்று இருப்பான், நல்ல சிந்தனை இருக்காது, தய சிந்தை இருக்காது, போட்டு உடட்டிக்கிட்டே இருப்பான். கடைசி வரலும் எது அது கெடுதலோ அதை செய்து வெற்றிகரமாகவே முடித்து சாவாண்டானான். என்ன ஐயா இதுக்கெல்லாம் உபாயம், மனித வர்க்கத்துக்கு ஒரு உபாயம் இல்லையோ, இருக்கடா யாரா கேட்பான், யார் கேட்பார், கேட்பானோ பாவி, கேட்கவே மாட்டான், கேட்காமலேயே கடைசி வரலும் வெறுங்கையா போவான். அதுக்கு என்ன உபாயம்னா, தலைவன் ஆசி பெற வேண்டுமென்றால் மாதம் 5 பேத்துக்கு அன்னதானம் செய், தலைவன் ஆசி பெற வேண்டால் காலை மாலை தியானம் செய்தே ஆக வேண்டும், தலைவன் ஆசி பெற வேண்டால் திருக்குறளோ திரு அருப்பாவோ மந் திருமந்திரத்தை படிக்கத்தான் வேண்டும். படிக்க விட மாட்டேங்குதே பாவி, நம்ம போய் முட்டிக்கிட்டு கிடறானா, போய் முட்டிக்கிட்டு போ, நரகத்தை கடந்துடுறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.